ஸ்டீஃபன் அப்படின்றவர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, நாங்கள் அப்லோட் பண்ணுற மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்க்கும் அப்லோட் பண்ணதும் எல்லோ டாலர் சிம்பிள் வருது, ஒய் ப்ரோ ஏன் அப்படி வருது? ஓன் வீடியோஸ் தான் பண்ணுறோம், இருந்தாலும் ஏன் இந்த பிரச்சனை, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது வந்து நீங்கள் ஓன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா இல்லை காப்பிரைட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்ற பிரச்சனை கிடையாது. இந்த டாலர் சிம்பிளுக்கு, டாலர் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவை வந்து மானிட்டைஸ் பண்ணுறப்ப டாலர் சிம்பிள் வந்து க்ரீன் கலரில் வந்தால் அது மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை டாலர் சிம்பிள் வந்து அந்த டாலர் அடிச்சிருந்ததுன்னா மானிட்டைஸே ஆகலைன்னு அர்த்தம். ஒருவேளை டாலர் சிம்பிள் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்தது அப்படின்னா, அதாவது எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்ததுன்னா அதில் வந்து ஆட் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதில் எல்லா ஆடும் வராது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது அப்படின்றாங்க. அதாவது யூடியூப்கிட்ட ஒருத்தவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ண வராங்க, அந்த அட்வர்டைஸ் பண்ண வரவங்க நம்பி காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்குறவங்களுக்கு சில இது நம்ம யூடியூப் வந்து சில ஃபேவர் பண்ணி தரும் இல்லையா, அதுதான் இது. ஏன்னா அவங்க நம்பி யூடியூப்பை நம்பி காசு கொடுக்குறாங்க. அப்போ அந்த காசு வந்து சரியான நபர்களுக்கு தான் போகுதா, சரியான முறையில் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுதா, அப்போ சரியான வீடியோவில் தான் அது ப்ளே ஆகுதா அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்கறதுக்கு தான் இந்த யூடியூப் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட வீடியோஸ் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்க்கும் இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களோட சேனல் வீடியோ ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். இது வந்து பல ரீசன்னால் வரலாம், வீடியோ குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால வரலாம், இல்லை சென்சிட்டிவ் மேட்டர் நீங்கள் போட்டிருந்தால் வரலாம், இல்லை யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு கொஞ்சம் விதியை மீறின மாதிரி ஃபுல்லாக நீங்கள் மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஸ்ட்ரைக்கே வந்துடும். பட் அந்த ஒரு க்ரே ஏரியா இருக்குல்ல, இந்த லெவல் போகலாம் பட் இந்த லெவல் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆட் லிமிட்டேஷன் வரும். முன்னாடி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அதுக்கு பனிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எத்தனை பேரை தான் பனிஷ் பண்ண, அதுக்கு பதில் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தி விட்ருவோம் அப்படின்னா தான் இவங்க வந்து வலிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. ஸோ இதனால தான் வந்து எல்லோ டாலர் சிம்பிள் வருது. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா குவாலிட்டியான வீடியோஸ் போடுங்க, ஒரிஜினல் வீடியோஸ் போடுங்க. அந்த ஒரிஜினல் வீடியோஸ் குவாலிட்டியான வீடியோஸை தாண்டிலும் நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு பெரியவங்க முடிய பார்த்துட்ருக்காங்க யூடியூப் சேனலை. அப்போ அவங்க வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மூஞ்சி சுளிக்கிற மாதிரினா பெண்களை பற்றி தவறாக இருக்கக்கூடாது, இல்லை ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை அகெயின்ஸ்டாக பேசக்கூடாது, ஒரு கேஸ்ட்டை அகெயின்ஸ்டாக பேசக்கூடாது, ஒருத்தரை வந்து மட்டம் தாழ்த்தி பேசக்கூடாது, ஒரு ப்ரூஃப் இல்லாமல் சும்மா வந்து தாக்கி வெறுப்பு இதை பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி வராது. சில குறிப்பாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜு இதெல்லாம் போடுறப்ப அதில் வந்து ஒருத்தவங்களை தாக்குற மாதிரி வைலன்ஸ் இருக்கும், அந்த வைலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அனைத்து தரப்பட்ட மக்களும் அதை வந்து அனுபவித்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே வந்து க்ரீன் டாலர் சிம்பிள் வரும், அப்போ வந்து உங்களால் முழுமையாக மானிட்டைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாதப்ப இந்த மாதிரி ஆட் லிமிட்டேஷன்ஸோட தான் வரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாமல், இல்லை சில வதந்திகளை பரப்புறாமல். சில நியூஸெல்லாம் வந்து வதந்தி மாதிரியே இருக்கும், சும்மா சில்லற நியூஸாக இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி அதுக்கு ஒரு டைட்டில் தம்ப்நெயில் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணுறப்ப தான் அந்த மாதிரி யூடியூப் வந்து அந்த சேனலை வந்து கொஞ்சம் பிளாக்லிஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.